ரொம்ப வித்தியாசமாக ஹெல்தியாக ஒரு சட்னி செய்யலாமாங்க வெல்கம் பேக் டு கயூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான ஒரு சட்னி செய்ய போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி ஃபர்ஸ்ட் என்ன செய்யலான்னா ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டுமே வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் ஸோ நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா வருத்தாச்சு இப்போ இதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம வந்து நீங்கள் ரஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு வெங்காயம் இது ரெண்டுமே வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் பாருங்க நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆன பிறகு இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இருந்து அஞ்சு காஞ்ச மிளகா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்த்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துருந்தோம் அதே போல் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த தக்காளியை வந்து நம்ம நல்லா சாஃப்ட் ஆகிற வரலையும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது அடுத்ததாக கேரட் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கேரட்டை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த கேரட் வந்து ரொம்ப மேஷ் ஆகுற அளவுக்குலாம் வதக்கக்கூடாது லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் வந்து சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க இப்போ இது வந்து ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு கேரட் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாலாம் ஆகல ஆனால் வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கலாம் இது ஆறுற டைமில் ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா புரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க இது இப்போ இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கினது எல்லாமே வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் கொத்தமல்லி வந்து வதக்கிறப்ப சேர்க்காதீங்க இதே போல் அரைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அரைக்கிறப்ப வந்து ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்காதீங்க அங்கங்கே காஞ்ச மிளகாலாம் தெரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் அரைச்சிட்டேன் ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்கலை இப்போ இதை அரைச்ச பிறகு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் போலில் சேர்த்த பிறகு நம்ம தாளித்து வச்சிருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் ஒரு முறை இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க கேரட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதில் கேரட் இருக்குன்னு தெரியாமலே சாப்பிட்ருவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஈஸியாகவும் செய்யலாம்ல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தயிர் சாதம்க்கு இது வந்து சர்வ் பண்ணுறேன் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம்